Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Alhamdulillah nahmaduhu wa nasalli ala rasulihil kareem. Amma ba'du, faqad qala Allahu ta'ala fil Qur'anil azim wa fil Qur'anil majid, ba'd a'udhu billahi minash shaitanir rajim, bifadli bismillahir rahmanir rahim, bal naqdhifu bil haqqi 'alal batil fayadmaghuhu fa idahu wa zahiq. Sadaqallahu al-aliyyul azim. Illamalla Allahuvin rahmatum maghfiratum nam anaivar meedum vandu seratumaga. Ganiyathirkuriya Allahuvin naladiyargale, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உலமா பெருமக்களே, பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புகழ் பாடும் பேரவை, நபி நேச பேரவை, ரஹ்மத்துல் ஆலமீன் பேரவை ஆகிய முப்பேரவை இணைந்து நடத்துகிற நெல்லை விவாத வெற்றி மாநாடு மற்றும் சென்னை மாவட்ட ஜமாத்துலமா சபை நிர்வாகிகளுக்கு பாராட்டு விழா சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த விழாவிலே விழாவை நடத்துபவர்களுக்கும் சரி, நெல்லை விவாதம் நடைபெறுவதற்காக பொருளாதாரத்தாலும் உடல் பலத்தாலும் நமக்காக உதவி செய்த அந்த நல்லுள்ளவங்களுக்கும் சரி, இந்த தருணத்திலே நாம் எல்லோருக்கும் சேர்த்து நமது நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். ஜஸாக்கும் அல்லாஹு கைரன் கசீரன் ஃபித்தாரே. அல்லாஹு தாலா ஈருலகிலும் சிறந்த உயர்ந்த நற்கூலியை உங்களுக்கும் எனக்கும் வழங்குவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு விவாத பின்னணியும் போலி தௌஹீத்வாதிகளின் பின்னடைவும் என்கிற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. விவாத பின்னணி என்று எடுத்துக்கொண்டால், மிக சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், கடந்த ரபீலவல் மாதத்திலே தமிழகம் முழுவதும் சுபஹான மௌலிது வந்து அது ஷிர்க் அது குஃபுர் என்கிற கருத்திலே பல்வேறு இடங்களிலே அவர்கள் வால் போஸ்ட் ஓட்டினார்கள். அதே போல வலைதளங்களிலும் பரப்பினார்கள். மௌலிது பாடலுக்கு குர்ஆன் ஹதீஸில் இருந்து நீங்கள் ஆதாரம் காட்டினால் ஒரு ஏக்கர் நிலம் பரிசு, ஒரு கோடி பரிசு. மௌலிது பாடல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உண்மையிலேயே புகழ் சேர்க்கும் என்று நீங்கள் நிரூபித்து விட்டால் 10 கோடி பரிசு அப்படின்னு தமிழகம் முழுவதும் பரப்புனாங்க. அப்படி பரப்பும் போது நம்மள அப்பாவி மக்கள் என்ன செஞ்சிருவாங்க, ஆகா இவ்வளவு போல்ட் இருக்கிறாங்களே, அவ சுன்ன ஜமாத்துக்காரங்கள்ட்ட வந்து உண்மை இல்லையோ, அவ சுபஹான மௌலிதுல உண்மையிலேயே ஷிர்க் தான் குஃபர் தான் இருக்குதோ அப்படின்னு சொல்லி அப்பாவி மக்கள் ஏமாந்துடக்கூடாது இல்ல. அப்ப அவர்களுடைய ஈமானையும் பாதுகாக்கணும். இரண்டாவது, உண்மையிலேயே சுபஹான மௌலித் என்பது நபி புகழ் பாடல் தான், அதுல ஒரு வரியில் இல்ல ஒரு எழுத்தில் கூட சிறுக்கு இல்லை என்பதனுடைய நிலைப்பாட்டையும் இந்த சமூகத்திற்கு அரங்கத்திலே பதிவு செய்ய வேண்டும் என்கிற ஒரு நல்ல நோக்கத்திலே நம்ம அந்த விவாத காலத்திற்கு தயார் என்று குறிப்பிட்டோம். நம்ம குறிப்பிட்டது என்ன, அவங்க கேட்டது என்ன, குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஆதாரம் கட்டணும். சுபஹான மௌலிதுக்கு மௌலித பாடலுக்கு குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஆதாரம் கட்டா ஒரு ஏக்கர் நிலம் பரிசு. நம்ம சொன்ன ஏக்கர் வேண்டாம், கோடியே வேண்டாம், 10 கோடியே வேண்டாம், ஒண்ணு வேண்டாம்பா, நீ வாரத்துக்கு ஆம்பளையா இருந்தா இதுதான் நான் சொன்னேன், முடிஞ்சு போச்சு. அது அப்புறம் வந்து அவங்க வந்து வரத்து இருக்குதே. இன்னொன்னு சொல்றேன், எனக்கு முன்னாடி வந்து பிலாலி ஹசரத்து முகமது அலி பிலாலி ஹசரத்து ஒரு கிளிப்பிங் போட்டு காட்டினாங்க. என்னன்னா, அதாவது மௌலிதுல வந்து பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி எல்லாம் புகழ்ந்திருக்கிறாங்க, பஷீரன் நதீரன், அதே போல நூர் ஒளி பேரொளி என்றெல்லாம் என்ன செய்யப்பட்டுச்சு, சுபஹான மௌலிதுல இருக்குது அப்படின்னு இந்த நெல்லை விவாதத்துல முகமது அலி பிலாலி எடுத்து வைக்கின்ற பொழுது அவன் என்ன பண்ணானோ கிண்டல் பண்ணானோ பாருங்க. பஷீரன் நதீராமா, அவர் வந்து முனீராமா, இது குர்ஆன்ல இருக்குது ஹதீஸ்ல இருக்குதான், அதே நம்ம பேச வந்தோம். கிண்டல், கேலி கிண்டல், அல்லாஹ்வுடைய தூதரை கிண்டல் பண்றது, குர்ஆனை கிண்டல் பண்ணது, ஹதீஸை கிண்டல் பண்றது, அனைத்தும் அங்க நடந்தது. ஜமால் ஹசரத் அவர்கள் அதை கொதிச்சு போய் கேட்கவும் செஞ்சாங்க. உனக்கு வந்து முரண்பட்ட கருத்து இருக்கலாம், அதற்காக வேண்டி குர்ஆனை கிண்டல் பண்ணுவியா, அதற்காண்டி ஹதீஸை கிண்டல் பண்ணுவியா, எடுத்து கேளு கேட்டாங்க. சரி, இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, வால் போஸ்ட் அடிக்கும் போது வால் போஸ்ட் அடிச்சாங்க. மௌலிது பாடலுக்கு குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து ஆதாரம் காட்ட முடியுமா, 1 கோடி பரிசுன்னாங்க. குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து ஆதாரம் காட்டமே இல்லையா, ஓட்ட 1 கோடி கேட்கல, 1 பைசா கூட கேட்கல, சத்தியத்தை ஏத்துட்டு போக வேண்டியதானே, அது என்ன குர்ஆன் ஹதீஸ் கிண்டல் பண்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பஷீரா என்று நாங்கள் மௌலிதுல படிக்கிறோம்,
Nadira and Rangal Padikir, Achamuti, Echerik is a good ever. Chulro, Achamuti, Echerik is a good ever. Bashiran, Subachi is a good ever. More than the Gazin, no. Quran Allah Jolgiran, Burman, Salah, Hadiz and Jurang, and the other to Egiro, Karta, Urugodi, and the Gardner man, Urugodi and all. Sati the Ekerman Lea. Seranda, they end up getting another one very early. Is that the Pinan is on it? Who would go to Uri Eker, but to Uri Nano, Mudinja Vaz the Guarano, Urugodi Randa, one would a castle and Vivaz the Guanjune. You put in love or Pinna de Varinda, Vivaz the Kumumum Seri, Vivaz the Tulum Seri, you put in love Pinna de Varinda Julia. Now when the Saval Vare, Vaz the Kayarandi, what are they out of Zurange? Vaz the Katayan, why was on a Pata the Kadina Murungan Nange? Namaki Kadina Murdo. Kadiza yang lain lah kerana dia orang. Ia ada kadiza yang kepada itu orang yang apa pun jolli. Samsul lah di rumah yang dia je. Tali baru di rumah. Awan dengan teman lelak tali baru. Awan di rumah lebih kurang kurang kadiza tu. Awan orang nanda yang kau mati. Abu kadiza dah yang tergate apa? Gel kadiza bangga mati yang terbayar tu orang kurang nilai dan yang pergi. Ia malah beri pinna dayu. Kodi yang dah bungkel celamil bimbang dan ada pinna jono. Adanya nanda celamil mati. Abi ada ke kuadi darahnya mana? Orang vivaan mandra, orang jenala vivaan mandra, lagi makin lalat dupil le. Ada ke orang kuadi perisian hari ini? Ada tu barangnya. Subhana maulid itu, yang ini bayi pirupada hari ini jual giri gel. Subhana maulid itu, orang beri gula yang ini pil le. Subhana maulid itu, sirkir kerana, anda tali pil vivaan manuama beri gelang gantong. Anda tali pil kupra diye. Anda tali pil kupra diye. Berenda tali pil kupra lo. Subhana maulid itu, yang ini mana kama, anda tali pil negara kupra ye. Nih mana boleh orang orang ini hari ini? Sirkir kita kufur kita jual. Sirkir tidak kufur itu nurbi kita kufur. Sirkir kerana yang terbalik pemandu kufur. Anja thale pola kufur ada. Abang ini orang berdang. Sir mani yang thale pola samsulnya ni apa jualnya? Ayo, yang mana kufur ada? Ipan, awal orang. Sir hari kerana awal orang manusia peran itu peran. Nampat dia wadah mana orang yang anda peran malah. Kami jual kerana. Nampat dia wadah mana bandar malah. Sabi rali. Awar anda hari upu jayalah, inno orang. Awar orang ini nari, melapalit le. Yanggal ustaz aku pernah diye, yanggal samsuluh aku pernah diye. Awaray manusuk manusuk nari dikire, awaray peranuk peran nari dikire. Peti padi ke duki kondi melapalit dikiri, mana ya? Apa nama yanggal tak kira? Yang jondo kori melapalit na. Apa yanggal tak kira? Hama peti padi ke duki te melapalit kori ande. Aray jondo kori nak melapalit na ta. Seri, seri. Apa nak anda punya? Seri, anda perak pulau yang itu orang mampu baca. Kadit itu kurang orang. Kadit itu tidak perak pulau orang matar. Ada pavi, tali berubah orang matar. Biar apa biasa nak orang perak pulau yang berlalu. Seri, ada utru. Apa nama anda cerita? Warik warik wadah mana daya orang orang kita. Wadah itu bandar. Warik warik wadah mana kita? Bodoh kita kita. Warik warik wadah mana daya orang kita. Abi yang dalam itu pinat itu orang. Adetnya nama mana jodoh orang ini? Nah, bimbang am, entah open the border itu, abang ini nama jodoh. Open the border kupu dah diye. Kita ini ke muna di nanda, semua bimbang itu leme, bimbang open the border kau. Adikin tu orang ini, nahl bodi kiri kau. Inda bimbang itu nama kupu kau. Bimbang open the border wangai abang ini. Open the border kupu dah diye. Nama kadi itu leme muncikau. Sari pa muncikau mba. Orang urut orang ille. Muncikau. Orang urut orang ille. Ceri, walaupun ini boleh, iran dua nahl bimbang am nak kawin dum, abang ini nangga cunno. Dua nahl kupu dah diye. Orang nahl kupu dengan, tangga di. Nengkau tu cara kille, nangi enak tuan di pesmo. Orang nahl kupu dengan. Ini dah, yang mana jekar? Orang beri pinna dek, orang beri kiamana ini, orang asing ini. Ada bawaan ke? Dua inno risi nengkau dengan na. Nampu cunno, bimbang itu lah. Epa orang nahl na cun, pentar time pentar di. Yang na sirkir kengkau re. Subhana Maulid muluk ke sirik kiri kiri tu kufur rukun jodra. Anak putih wahdi kena jodra. Nal ganak ganak wahdi keno. Nal ganak ganak wahdi keno. Koranja baca rancen nal wahda awalinno. Mudiah ni kupurah ni. Cara kira mana baru. Apa naga kadi tu dulu sorong. Enak semua kadi tu pok berdua. Kadi tu dulu naga sorong. Apa dia? Sir orang nal wahda mana dayar. Orang orang dah hilang. Orang nal wahda mana dayar. Anak anda orang nal wahda dulu. Enak time padahal. Apa ni nin jolok orang. Enak naga orang time dah. Yaitul nala na edukkan jodre, koran je baca rancun nala tu wadah jodre. Ni wadah mana mudi cide, yana ke time batte bilai, adalal yana l berusulah mudi bilai, yana ke time batte bilai, adalal yana l inda wadah tu baikya mudi bilai, abrin ni sullah kuda dinnae, kadi datulah, main yacik dano, bimana datulah, enna bannano,
நீங்க விவாதத்தை பாருங்க, முக்கியமா தொகுப்புரையை பாருங்க, விவாதத்தை முழுசா பாருங்க, அதுல முக்கியமா தொகுப்புரையை பாருங்க. தொகுப்புரையில என்ன பண்றாங்க அப்படின்னா, தொகுப்புரையில என்ன பண்றாங்க அப்படின்னா, அவரு கரீம்னு ஒரு ஆளு, அவர் தான் நிறைய கேள்வி கேட்டார்கள். சுன்னஜம்மா தரப்புல இருந்து நிறைய கேள்வி கேட்டார்கள், எங்களால் பதில் சொல்ல முடியவில்லை. ஏன் தெரியுமா? எங்களுக்கு நேரம் இல்லை. இதை ஏண்டா நீ சொல்ற? அப்ப என்ன அப்படின்னு கேட்டா, அதுல ரெண்டு விஷயத்தை ஒத்துக்கிட்டான். ஒண்ணு என்ன, நம்ம கேட்ட கேள்விக்கு அவன் பதிலே சொல்லல. நம்ம கேட்ட கேள்விக்கு அவன் உருப்படியான ஒழுங்கான பதிலே சொல்லல, அதையும் ஒப்புக்கொண்டு விட்டார்கள். ரெண்டாவது என்ன, நம்ம எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னோம், அதையே செஞ்சிருக்கிறான். அடே, நேரம் பத்தல நீ சொல்றதுக்கு உனக்கு தகுதி இல்லை. நேரத்தை நாங்கள் தருகிறோம் என்றோம். இரண்டு நாள் இல்ல, கூடுதலா கூட எடுத்துக்கோ, குறைஞ்சபட்சம் ரெண்டு நாளாவது வாங்கடான்னு சொன்னோம். எதுக்கும் வரமாட்டோம் சொல்லி போட்டு கடைசி அந்த ஒப்பந்த அந்த அந்த முடிவுரையில, விவாதத்தினுடைய தொகுப்புரையில, முடிவுரையில அவர் கரீம் என்கிற ஆள் சொல்றாரு, எங்கள் நேரம் பத்தவில்லை, ஒரு காரணத்தினால் நாங்கள் பதில் சொல்லாமல் விட்டு விட்டோம். அப்ப அது அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க, அவங்க தோத்துட்டாங்கன்ட்டு. நம்ம வெற்றி விழா வைக்கிறோம், நாங்க நமக்கு முத முதல்ல வெற்றி விழா வச்சது யாருன்னு கேட்டா, டிஎன்டிஜேக்கான தொகுப்புற பண்ணா பாருங்க, அதுலயும் குறிப்பா அந்த கரீம் பண்ணா பாருங்க, அவரே வெற்றி விழா வச்சுட்டாரு. நமக்கு நம்ம அதுக்கப்புறம் லேட்டா வச்சிருக்கோம், அவ்வளவுதான். முத முதல்ல நமக்கு வெற்றி விழா வச்சது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதிர்த்தரப்பு டிஎன்டிஜேயினர்கள் தான். அவங்க தொகுப்புறையிலேயே என்ன பண்ணிட்டாங்க, நமக்கு வெற்றி விழா வச்சுட்டாங்க. அதனால டிஎன்டிஜேக்கு நம்ம நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஒண்ணு எனக்கு தெரியல. இறை வணக்கமே என்கிற தலைப்புல நம்ம யாரும் பேசிருக்கோமா சத்து? எனக்கு தெரிஞ்ச தெரியல. ஆனா எனக்கு என்னன்னா, அதாவது நன்மை கிடைக்கும்னு பேசிருக்கிறோம், அப்படிதானே? ஏன்னா வெட்டி அவன் உட்காரலையே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மை கிடைக்குமே கிடைக்காதாங்க. அது இதுக்கு வந்து பெரிய அறிவாளியான இருக்குன்னு அவசியம் கிடையாது, பெரிய ஆராய்ச்சியாளர் இருக்குன்னு அவசியம் கிடையாது, பெரிய அறிஞரா இருக்குன்னு அவசியம் கிடையாது, 7 வருஷம் ஓர ஆலிமா இருக்குன்னு அவசியம் கிடையாது. மாணவியை புகழ்கிறோம், அல்லாஹ்வுடைய நேசர் ஹபீபுல்லாஹை புகழ்கிறோம், நன்மை கிடைக்குமே கிடைக்காதா? இது அப்பட்டமான சாதாரண சின்ன பிள்ளைக்கு தெரிஞ்ச விஷயங்க. நம்ம நன்மை கிடைக்கும்னு பேசியிருக்கிறோம், இது இது அந்த டாபிக் வந்து எனக்கு தெரிஞ்சு தெரியல. சுபஹான மௌலி என்னும் பாடல் வணக்கமே அப்படின்ட்டு இந்த சமூகத்திற்கு இந்த உண்மையை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அவன் விவாத காலத்து ஒரு தலைப்பு அவங்க கொடுத்தாங்க பாருங்க. இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடுங்கிற என்ன ஒரு தலைப்பு, இது தலைப்பை போட்டு அரை மணி நேரம் பேசுற பேச்சு இல்ல. வணக்கமே என்கிற தலைப்புல வாதத்தை நடத்துறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டானோ, அதனாலயும் இந்த டிஎன்டிஜேவுக்கு நம்ம நன்றியை சொல்லிக்கிறோம். முதல்ல இந்த வெற்றி விழா, முதல்ல வெற்றி விழா கொண்டாலும் அவங்க, அதுக்காக ஒரு நன்றி. ரெண்டாவது என்ன, சுபஹான மௌலி வணக்கம் தான் என்பதை இந்த சமூக மக்களுக்கு அப்பட்டமாக தெளிவாக பல ஆதாரங்களை திரட்டி இந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு உண்டான வழியை ஏற்படுத்தி கொடுத்த டிஎன்டிஜேனருக்கு நன்றி. அதே நம்ம சொல்லணும்ல, சொல்லியாச்சு. இப்ப அடுத்து என்ன கேட்டா, வாரம் பண்ண உட்கார்ந்தானவங்க, அதாவது நமக்கு முன்னாடி வந்து அலி ஹஸ்ரத் வந்து நிறைய பேசினார். என்ன பேசினார் அப்படின்னு சொன்னா, சுபஹான மௌலிதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை ஒரு 6 விஷயத்துக்குள் சுருக்கி விடலாம். 6 தானே சொன்னீங்க, ஒரு 6 விஷயத்துக்குள் சுருக்கி விடலாம் அப்படின்னு சொல்லி பட்டியல் போட்டார். சரி, நான் என்ன சொல்றேன்னா, இந்த விவாதம் நடந்துச்சு இல்ல, நெல்ல விவாதம், இந்த விவாதத்துல டிஎன்டிஜேவுடைய அந்த பின்னடைவு இருக்கு பாத்தீங்களா, விவாதத்தில் டிஎன்டிஜேனுடைய நிலைகள், நிலைப்பாடுகள், இதை வந்து அறியாமை தனக்குத்தானே முரண்படுதல், முரண்பாடு. மூணாவது என்ன கேட்டா, சிறுக்கு. போட்டுக்காட்டுவாங்க
அஞ்சாவது வந்து என்ன கேட்டீங்கன்னா ஹதீஸை மறுத்தல், ஹதீஸை மறுத்தல். ஆறாவது என்ன கேட்டீங்கன்னா ஹதீஸுகளில், ஹதீஸுகளில் கையாடல். இது யூத பயவர, யூத பயதான் குரான் அவன் வேதத்துல கையாடல் பண்ணா. இந்த சைத்தானம் விமானகலத்தில் வந்து உட்கார்ந்து ஹதீஸுகளில் கையாடல் செய்தார்கள். ஏழாவது வாய திறந்த பொய், ஏழாவது வாய திறந்த பொய்யா புழுறானோ. எட்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்ட வெறுப்பை, அவர்கள் மீது உள்ள கோபத்தை வெளிப்படுத்தினார்கள். ஜமாலே சிறுத்தவர்கள் ரொம்ப அழகா எளிமையா அதை என்ன செஞ்சாங்க, தோல் வச்சு காட்டாங்க. என்னப்பா இது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் என்னப்பா அவ்வளவு வெறுப்பு அவ்வளவு கோபம் என்றெல்லாம் நம்ம ஜமாலே சிறுத்தவர்கள் என்ன செஞ்சாங்க, தோல் எடுத்து காட்டாங்களா. பட்டியல் தான் போடுறேன், டிஎன்டிஜியினுடைய நிலை 12 சுருக்கி விடலாம். அடுத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மலக்குமார்களை இழிவுபடுத்தியது. 9 பத்தாவது என்ன கேட்டீங்கன்னா அல்லாஹுவையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் கேவலப்படுத்தியது, கிண்டல் அடித்தது. 11வது என்ன கேட்டீங்கன்னா நம்ம ஒரு தலைப்பு கொடுத்து வாதத்தை கூப்பிட்டா அவன் தலைப்பு மாறி வாதத்துக்கு வந்தான். ஏற்கனவே விவாதகலத்துல என்ன வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா விவாதகல தலைப்பு என்ன, விவாதகல தலைப்பு என்ன, அவனுக்கு கொடுத்த தலைப்பு தான். அவன் என்ன தலைப்பு கொடுத்தான் எங்கள்கிட்ட அப்படின்னா சுபஹான மௌலிது இறை வணக்கமா, அவனுக்கு கொடுத்த தலைப்பு தான். நம்ம கொடுத்த தலைப்பு மாறி போயிட்டானோ, சரி அந்த தலைப்பு கொடுத்தானுள்ள வாரத்துக்கு வந்தானுள்ள வாரத்துல வந்து உட்கார்ந்துக்கிட்டு தலைப்புல பேசாம ஹாஷியா எப்படி இருக்கிறது போயிட்டானுள்ள. அது ஹாஷியா கிடையாது, அது ஹாஷியா, ஹாஷியா கூட சொல்ல தரல. எவ்வளவு பேர் அறியாம பாருங்க, ஒரு பெரிய இவங்கெல்லாம் பெரிய அறிஞர்களாம் வந்து உட்கார்ந்துட்டு ஹாஷியா ஹாஷியான்னு ஓர குறிப்பு அப்படி ஒரு அர்த்தம் இருக்கு. சுபஹான மௌலிதுல உள்ளதை விட்டு போட்டு கிதாபுகள்ல ஓரத்துல குறிப்பு எழுதி வைப்பாங்கல்ல, கிதாபுகள்ல ஓரங்கள்ல குறிப்பு எழுதி வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி குறிப்புக்கு போயிட்டானோ. ஹாசியாவில் இப்படி இருக்கிறது, ஹாசியாவில் அப்படி இருக்கிறது, ஹாசியாவில் இமாம் சீத்திரமுத்துல இப்படி சொன்னார்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி வெளியே ஓடிட்டானவங்க. அப்போ ஜமாலி கேட்டாங்க பாதிகளா, இது என்ன தலைப்புன்னு தெரியா, தலைப்பு மாதிரி ஏன் போறீங்க, தலைப்புக்குள்ள வாங்க. அப்ப இது எத்தனை விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து முழுக்க முழுக்க அந்த இதில் ஏற்பட்டது. 12வது விஷயம் என்ன கேட்டீங்கன்னா நம்ம பல விஷயம் கேட்டோம் விவாதத்துல, எதுக்குமே பதில் இல்லாம வாய் திறக்க பயந்து விழி பிதுங்கி அப்படி மௌனம் மௌனித்து இருந்தார்கள், மௌனமா இருந்தார்கள், பதில சொல்லல கடைசி வரைக்கும். அப்படி இது வந்து நான் வந்து ஒரு நாள் விவாதத்தை டிஎன்டிஜியனுடைய நிலைய 12 சுருக்கிடலாம். இந்த 12 தான், இந்த 12 தாண்டி நம்ம போக வேண்டிய வேலையே இல்லை, அவ்வளவு விஷயம். சரி விஷயம் இப்ப வருவோம் விவாதகலத்துல வந்து ரொம்ப மெயினான விஷயம், எனக்கு தயார் இல்லை என்ன அந்த ஒன்னோட முடிச்சிருவேன், ஏன்னா அதுக்கு மேல கிளிப்பிங் நூத்துக்கணக்கான கிளிப்பிங் இருக்குங்க, எங்க நான் போட்டு காட்டேன். சரி இந்த ஒரு கிளிப்பிங் போட முடியும் நினைக்கிறேன், நம்ம கோவை ஃபைசல் சொன்னாரு உங்களால 2 கிளிப்பிங் 3 கிளிப்பிங் தான் போட முடியும், அதுக்கு மேல உங்களால போட முடியாது, நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்கன்னு கேட்டாரு. சரி ரைட்டு, அல்லாஹ்வுடைய நாட்டம். சரி விஷயத்துக்கு வரேன், என்னன்னா அந்த கஃபாருல் கதாயா, இதைத்தானே காலங்காலமா பேசுவானோ, நான் அதே சொன்னேன் பாவி இது ஏன்டா இங்கே வந்து பேசுறேன், அதுக்குண்டு ஒரு நாள் விவாதத்துல வந்து உட்கார்ந்துருக்கோம், புதுசா ஏதாச்சும் போடுங்கடா, ஏதாச்சும் புதுசா போடுங்கடா, போடல. அந்த கஃபா ருல் கதாயா, நபியே பாவங்களை மன்னிப்பவர்கள் தாங்கள் என்றோ அப்படின்னு நீங்க சொல்றீங்க சிறுக்குன்னு நானும், ஒத்து நூபில் மூபி காத்தி, அழித்தொழிக்கும் பாவங்களையும் மன்னிப்பவர்கள் தாங்கள் என்றோ என்று நபியை பார்த்து நீங்கள் சொல்கிறீர்கள் சிறுக்கு. அந்த சத்தா ருல் மசாவி, குறைகளை மறைப்பவர்கள் தாங்கள் என்றோ நபியே அப்படி நபியை பார்த்து சொல்றீங்க சிறுக்கு. ஓ முகையில் உள்ள ஆசராத்தி, சருகுதலை கண்டுகொள்ளாமல் மன்னிக்கும் மாணவியே என்று நபியை பார்த்து சொல்கிறீர்கள் சிறுக்கு. கஃபிரு அன்னி துனூபி வாஃபுலி அன் செய்ய ஆத்தி, மாணவியே என் பாவங்களை என்னை விட்டு அழித்து விடுங்கள், என் குற்றங்களை நீங்கள் மன்னித்து விடுங்கள் என்று நபியை பார்த்து சொல்கிறீர்கள் சிறுக்கு. யாமன் தமாதா வஜித்தரம் துபுவா தரிஃபர் ஜுல்கரம் ஓ லுதுபிமன் ஹல் அல்ஹரம் ஓ நூறுஹு அம் மல்பிலாத். யாமன் தமாதா, பாவத்தில் நீடித்திருப்பவனே, வஜித்தரம் குற்றம் புரிந்தவனே, தூபு நீ தௌபாச்சை, வாத்தரி உன் பாவ
மரணத்தை நீ ஏற்றுக்கொள். வர்ஜுல் கரம் மாணவியின் சங்கையான கொடைத்தன்மையை நீ எதிர்பார்த்துக்கொள். ஒலுதுபி மன்ஹல்லல் ஹரம், இந்த ஹரம் ஷெரீஃபிலே தங்கியிருக்கக்கூடிய மாணவியிடத்தில் சரணடைந்து விடு. ஓ நூறு அம்மல் விலால், அவர்களின் பேரொளி உலகம் முழுவதும் வியாபித்திருக்கிறதே, பரவி இருக்கிறதே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து நீங்கள் சொல்கிறீர்கள். கபருக்கு போக சொல்றீங்க, ஹரம் ஷெரீஃபுக்கு போங்க, கபருக்கு போங்க, தௌபா செய்யுங்க, அழுது புலம்புங்க என்றெல்லாம் நபியை பார்த்து சொல்கிறீர்கள். இது ஷிர்க் இல்லையா? அஸ்ஸலாமு அலைக்கு யா மாஹிர் துனூபி, பாவங்களை அழித்தொழித்த நாயகம் என்று நபியை பார்த்து சொல்கிறீர்கள். இது ஷிர்க் இல்லையா? இவ்வளவு கேள்வி கேட்டாங்க, இந்த கேள்விக்கு எல்லாம் தனித்தனியா பதில் சொல்லிட்டோம், நான் அதுக்குள்ளேயே போகல. இது என்ன, இது ஷிர்க் என்பதுக்கு என்ன சொன்னாங்க? கொஞ்சம் இது ஷிர்க் என்பதுக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா? மன்னித்தல் அல்ல. அதாவது நபியை பார்த்து மன்னிங்கன்னு சொல்றீங்க, பாவத்தை மன்னித்தவங்க சொல்றீங்க, நபியிடத்துல தௌபா செய்யுங்கன்னு சொல்றீங்க, இதெல்லாம் சொல்றீங்கல்ல, இது யார்கிட்ட சொல்லணும்? அல்லாஹுவை நோக்கி சொல்ல வேண்டிய வார்த்தையை ரசூலுல்லாஹை நோக்கி சொல்கிறீர்கள், எனவே ஷிர்க்கு. நம்பர் 13 போடுங்க, அதாவது சி. நம்பர் 13 இருக்கா? சி இருக்கா? நீங்க அல்லாஹ்வுடைய தூதர்களை பார்த்து சொல்றாங்க, அல்லாஹ்வை நோக்கி சொல்லக்கூடிய வார்த்தையே ரசூலுல்லாஹ்வை நோக்கி சொல்லக்கூடியதை பார்க்கணும். இன்னும் பாருங்க, இப்ப கவனிச்சீங்களா? அதாவது நபியை பார்த்து பாவத்தை மன்னிப்பவரே அப்படின்னு சொல்றது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபூர்ல போய் நீங்க தௌபா செய்ய, நீங்க போய் தௌபா செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்றது, என் பாவங்களை அழித்தவர்களே சொல்றது, பாவங்களை அழித்தொழித்த நாயகமே அப்படின்னு சொல்றது, இது எல்லாம் ஷிர்க். ஏன் ஷிர்க்கு? ஏன் ஷிர்க்கு? அல்லாஹ்விடத்தி அல்லாஹ்வை நோக்கி சொல்ல வேண்டிய வார்த்தைய நீங்க ரசூலுல்லாஹ்வை நோக்கி சொல்றீங்க, அதனால ஷிர்க் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? சரி, இப்படி சொன்ன உடனே இதுக்கு நிறைய நாங்க பேசணும், நிறைய பதில் கொடுத்தோம். ஜமாலி ஹஜரத் அவர்கள் அழகான ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. எப்ப அல்லாவை பார்த்து சொல்ல வேண்டியதை ரசூலுல்லாவை பார்த்து சொல்லிட்டாலே அது சிறுக்கா போயிருமா? அது எப்படிப்பா சிறுக்கா போகும்? அல்லாவுக்கு மாத்திரம் இருக்கிற சிபத்தை சில இடங்களில் அல்லாஹ் அவனுடைய படைப்பிடத்தை நோக்கி சொல்கிறானே, அப்ப அல்லாஹ் குர்ஆனிலே சிறுக்கை பரப்புகிறானா என்கிற கருத்துல கேள்வி கேட்கிறாங்க. அந்த கேள்வியை நீங்க பாருங்க, நான் விளக்குறேன். கிளிப்பு நம்பர் 45 சீதான் 45 செய்வதற்கு காரணமாக இருப்பது அதுதாங்க. அப்படி புரிஞ்சுல பேச்சே கிடையாது. அல்லாஹ் தான் மூத்தாக்கலாம் மலைக்குள் மோத்தி என்று இறைவன் சொன்னான். காரணத்திலே வெளிப்படை காரணமாக மலக்குள் மூத்து இருக்கிறாரு. அப்படி புரியாவிட்டால் அந்த வசனத்தை எப்படி நீங்க புரிந்து கொள்வீங்க? அதற்கு குழந்தைகள் இருக்கிறவர்கள் யார்? இறைவன் தானே எங்களுமே இனாதன், நான் இவர்களுக்கு இறைவன் ஆண் குழந்தை பெண் குழந்தை கொடுப்பதாக சொல்லி காட்டுகிறான். அதே குருவானே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, உலாமன் ஜக்கியன், மரியமன் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து நான் உங்களுக்கு குழந்தையை தருவதற்காக வந்திருக்கேங்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய பண்பை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எடுத்துக்கொண்டு விட்டார்கள், அதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சிறுத்து வைத்து விட்டார்கள் சொல்லுவீங்களா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தானா சொல்ல முடியும், அல்லாஹ் சொல்லணும்னு தான் சொல்லுவாங்க. அப்ப வந்து பாவத்தை மன்னித்தல் அல்லாஹ், அந்த தன்மை அல்லாஹ்க்கு மட்டும்தான் கொடுக்கணும். அதை ரசூலுல்லாஹ்க்கு வந்து நீங்கள் பாவத்தை மன்னிப்பீங்க அப்படின்னு சொன்னால் அதை ஷிர்க்கு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்போ ஜமாலிசத்தை கேட்குறாங்க, அல்லாஹுக்கு இருக்கிற பண்பை அல்லாஹ் சில இடங்களில் குர்ஆனிலேயே மலக்குக்கு இருப்பதாக மற்றவர்களுக்கு இருப்பதாக சில இடங்களில் சொல்கிறான், ஆனால் வித்தியாசம் உண்டு. எந்த அர்த்தத்தில் புரியும்போது வித்தியாசம் உண்டு. அல்லாஹ் சொல்கிறான், ஆனால் உதாரணம் என்ன? உயிரை கைப்பற்றது யாரு? அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ், அல்லாஹ் தான் உயிரை கைப்பற்றுகிறான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்.
அதே அல்லாஹ் இன்னொரு இடத்துல மலக்குல் மௌத்து கைப்பற்றுகிறார்கள் என்று சொல்றானே. அப்ப உயிரை கைப்பற்றுவது அல்லாஹ் என்று ஒரு இடத்திலும், இன்னொரு இடத்தில் மலக்குல் மௌத்து கைப்பற்றுவார் என்று சொல்கிறானே. அல்லாஹ்வுக்கு இருக்கிற சிபத்தை இப்ப மலக்குல் மௌத்து இருப்பதாக வெளிப்படையாக இது காட்டுகிறது. இருக்கா இது புரியறது எப்படி புரியணும் அதை சொல்லிட்டாங்க, அதை சொன்னாங்க. அதே மாதிரி குழந்தை தருவது யாரு? அல்லாஹ். நான் உங்களுக்கு அழகான பரிசுத்தமான குழந்தையை தருவதற்காக வந்தேன் என்று சொன்னார்களே, இங்கே அதே வார்த்தையை சொல்றாங்க. அதே வார்த்தை தானே, நான் குழந்தை தர தந்தேன் சொன்னாங்களே. அப்ப இது இருக்கா? அப்ப அல்லாஹுக்கு மாத்திரம் இருக்கிற அந்த பண்பை கையுள்ள மகளுக்கு பார்த்து சொல்கிற பொழுது அங்க சிறுக்கு வரும் சொல்லாத. எந்த அர்த்தத்தில் சொன்னாலும் கேளு, உடனே சிறுக்குன்னு சொல்லாத அப்படின்னு அஜத் சொன்ன உடனே, உடனே அந்த தரப்புல இருந்து ஒருத்தன் இன்னொன்னு சொன்னாங்க, என் பாவத்தை நபியே பாவங்களை நீங்கள் அழித்து விடுங்கள் என்று சொல்றது சிறுக்குன்னு. ஏன் சிறுக்கு? பாவத்தை அழித்தல் அல்லாதானே, பாவத்தை அழித்தல் அல்லாதானே, நீங்க நபியை பார்த்து என் பாவத்தை நீங்கள் அழியுங்கள் என்று சொன்னா சிறுக்கா இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. அப்படி கேட்ட உடனே ஜமாலத்து கேட்கிறாங்க, இப்படி சொல்லாத, பாவத்தை அழித்தல் என்பது அல்லாஹுதான், அதுல மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. அதே அல்லாஹ், அதே அல்லாஹ்வுடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, தொழுகை பாவத்தை அழிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு தொழுகை இன்னொரு தொழுகைக்கு மத்தியில் உள்ள பாவத்தை அழிக்கும், ஜுமா இருக்கிறதே அடுத்த ஜுமாவுக்கு இடையில் உள்ள பாவத்தை அழிக்கும், உம்ரா இருக்கிறதே அது இன்னொரு உம்ரா செய்தால் அதற்கு இடையில் உள்ள பாவத்தை அழிக்கும், தான தர்மம் பாவத்தை அழிக்கும், கஃபாரா என்றே வருகிறது பாவத்தை அழிக்கும் என்றே வருகிறது. பாவத்தை அழித்தல் என்பது அல்லாஹ்வின் பக்கம் மட்டும்தான் சேர்க்கணும், படைப்பிடத்தை பார்த்து சேர்க்க கூடாது, அது சிறுக் என்று சொன்னால் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்களே, இதுக்கு என்ன சொல்ல போற? சிறுக் என்று சொல்ல போறியா? சொல்லு பாக்கடி, பெருமான சாஹிப் சிறுக் என்ன சொல்ல போறியா? சொல்லு பாக்கோ. அப்ப என்ன அர்த்தம்? இந்த தொழுகை நம் பாவம் அழிக்கப்படுவதற்கு காரணம். எனவே காரணம் என்கிற அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம், எங்கள் பாவம் அழிக்கப்படுவதற்கு மாணவி காரணம். எனவே மாணவியை பார்த்து எங்கள் பாவத்தை அழியுங்கள் என்று சொல்கிறோம். அழகான விளக்கம் தானே இது, சின்ன பிள்ளைக்கும் புரியுமா இல்லையா? இப்படி சொன்ன உடனே, உடனே இதுக்கு நிறைய இதுக்கு வந்து நிறைய வாதங்கள் தொடர்ந்துச்சு, அவ்வளவு வாதங்கள் சொல்ல இப்ப நேரம் இல்லை. அசரத்து கேட்கிறாங்க, இந்த மாதிரி தொடர்ந்து கேள்வி கேட்டுட்டே இருக்கிறாங்க. கேள்வி கேட்கும் போது ஒழுங்கான பதில் சொல்லவே இல்லை, திரும்ப திரும்ப அந்த கேள்வி கேட்டுட்டே இருக்கும் போது கடைசியா ஒரு கேள்வி எப்படி கேட்கறாங்க மட்டும் பாருங்க, கிளிப் நம்பர் 83. இந்த கேள்வி நல்ல கவனிங்க, அதுக்கப்புறம் நான் சொல்லும்போது உங்களுக்கு புரியும். மலக்குமார்களும் கேட்பதுதான் பிழை என்றார்கள், இப்படி கேட்கலாமா என்றார்கள், காரணம் என்கின்ற அடிப்படையிலே கேட்கலாம் என்று நாம் சொல்லிவிட்டோம், பிரச்சனை முடிந்தது, கேட்டதற்கு பதில். இப்பொழுது நாம் கேட்டோமே, ஒரு மலக்கு மௌத்து மரணிக்க வைக்கிறார் என்பது இறைவனுடைய பண்பல்லவா? இது எப்படி ஒரு மலக்குக்கு பொருந்தும்? இதற்கு இந்த வசனத்திற்கு உங்கள் விளக்கம் என்ன என்று கேட்டோமே, அதுக்கு பதில் தரல. நீங்க கேட்ட பதில் சொல்ல, கேட்கலாமா? கேட்கலாம், காரணம் என்று கேட்கலாம், பிரச்சனை இல்லை என்றும் நீங்க சொல்லுங்க. உப்ப அதே போட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்களே, நான் குழந்தையை தருவதற்காக வந்திருக்கிறேன், இப்படி சொல்லலாம் அப்படின்ட்டீங்க, ஆனா குழந்தையை கேட்கலாமா என்று இருக்க, காரணம் என்கின்ற அடிப்படையிலே கேட்கலாம் என்று நாங்கள் பதில் சொல்லிவிட்டோம். இப்படி நீங்கள் சொல்லுங்கள், இறைவன் தானே குழந்தையை கொடுக்கிறான், அதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்களே, அது இணை வைப்பா இல்லையா சொல்லுங்கள். இணை வைப்பு இல்லை என்றால் காரணம் என்ன, அதற்குண்டான விளக்கம் என்ன? உங்கள் இளைஞர்களே எதிர்பார்க்கிறார்கள், உங்கள் இதுக்கு இந்த வசனத்துக்கு என்னதான் விளக்கம்? இப்படி இருக்குது, அல்லாஹ் தான குழந்தை கொடுக்கலாம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொடுக்கிற மாதிரி இருக்குது, என்ன விளக்கமா இருக்கும்? உங்க இளைஞர்கள் எதிர்பார்க்கிறார்கள், ஏன் நீங்க பதில் கொடுக்காம இருக்கிறீங்க, விளக்கம் கொடுக்காம இருக்கிறீங்க? சரி, ஆயிஷா சத்யகா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்கல்ல, நீங்க துப்பு வாய்த்தறிப்பு துப்பு வாய்த்தறிப்பு, நீங்க இப்ப நீங்க எடுக்கவே முடியாது. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு தான் அதை எடுக்க முடியும் இனிமேல். ஏன்னா ஆயிஷா சித்தியக்கா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அத்தூபு இலல்லாஹ் வ இலா ரசூலிஹி என்றார்கள், புகாரி இருக்கு என்று சொன்னேன், உங்க பதில் என்ன என்று கேட்டோம், இதுவரை பதில் இல்லையே, என்னதான் பதில்? இந்த இடைவெளிக்கு பிறகாவது கொண்டு வந்து சொல்வீர்கள் என்று எதிர்பார்த்தோமே, அதை நீங்க இதுவரைக்கும் சொல்லவில்லையே. இப்படி உங்கள் இளைஞர் எதிர்பார்க்கிறார்களே, இந்த அதிதுக்கு என்னதான் விளக்கம்? எப்படி சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய ரசூலிடம், நான் தௌபா செய்கிறேன் என்று எப்படி சொன்னார்கள்? விளக்கம் தான் என்ன எதிர்பார்க்கிறார்கள் உங்கள் இளைஞர்கள்? சரி, அப்போ இது வந்து ரொம்ப நேரமா தொடருது இந்த கேள்வி, நல்லா கவனிச்சுக்கங்க. இதுக்கு பிறகு நிறைய வாத பிரதிவாதம் நடக்குது, ஒவ்வொரு வாத பிரதிவாதத்திலையும் ஜமால் ஹஜரத் அவர்கள் இந்த கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க.
எப்பா அந்த கஃபாருல் கத்தாயன்னா ஷிர்க்னு சொல்ற கஃபீரு அன்னி ஜுனூபின்னா ஷிர்க்ங்கற துபுவா தரிஃப் வர் ஜுல்கரம் என்று பெருமானரை பார்த்தால் ஷிர்க்னு சொல்ற அல்லாஹ்வுக்கு மாத்திரம் இருக்க வேண்டிய பண்பை நீ வந்து ரசூலுல்லாஹ் பார்த்து சொன்னா ஷிர்க்னு சொல்ற அல்லாஹ்வே தனக்கு இருக்கிற பண்பை மலக்குல் மௌத்துக்கு இருப்பதாக சொல்கிறான் அந்த வார்த்தையை சொல்கிறான் நான் வந்து உயிரை கைப்பற்று அதே வார்த்தை மலக்குல் மௌத்து கைப்பற்றுவது அதே வார்த்தையை அல்லாஹ் சொல்கிறான் சொல்றானா இல்லையா குர்ஆன்ல இருக்குதே அல்லாஹ்தான் குழந்தையை தருவான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கான் அதே வார்த்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து நான் குழந்தையை தருவேன் என்று சொன்னார்களே குர்ஆன்ல தானே வருது இது ஷிர்க்னு சொல்ல போறியா இதனுடைய நிலைமை என்ன விளக்கு அட விளக்குடா விளக்குடா எவ்வளவு தான் சொல்ல முடியும் விளக்கு விளக்குன்னு வந்தோம் கூட முட்டா போயிடா இருக்கான் அதான் சொல்லல அறியாமையில அறியாமையிலே மூலிகை கடந்தான் சொன்னானே முட்டா என்ன என்ன விளக்கு தெரியும் இன்னும் தூப்பு வா தரிஃபு ஒரு ஜுல்கரம் கபருக்கு போய் பெருமாள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட தௌபா செய்யுங்க அப்படி நீங்க சொல்லி வச்சிருக்கீங்க சுபான மௌலதுல ஷிர்க் தௌபா அல்லாஹ் இடத்தில் தானே செய்ய வேண்டும் நீங்க ரசூலுல்லாஹ் இடத்தில் தௌபா செஞ்சா ஷிர்கா இல்லையான்னு கேட்டாங்க கேட்கும் போது ஜமால் சந்த கேக்குறாங்க எப்ப தூபு வா தரிஃப் ஒரு ஜுல்கரம் என்று பெருமாள் இடத்துல நீங்க நபி இடத்தில் தௌபா செய்யுங்க என்று சொல்வது ஷிர்க் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அதுபு இலல்லாஹி வ இலா ரசூலிஹி நான் அல்லாஹ்விடத்திலும் தௌபா செய்கிறேன் மாநபி அவர்களே உங்களிடத்திலும் தௌபா செய்கிறேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்ன பொழுது நபி அவர்கள் அதை ஷிர்க் என்றார்களா கேக்குறேன் ஷிர்க் சொன்னாங்களா தௌபா அல்லாஹ்விடத்தில் மாத்திரம் தானே செய்ய வேண்டும் என்னிடத்தில் எப்படி செய்யலாம் கேட்டாங்களா என்ன அல்லாஹ்வுக்கு உயிரை கைப்பற்றுதல் என்கிற சிபத்தே இல்லை வசனத்தை மறுத்துட்டானுங்க அல்லாஹு யத்தவஃபல் அன்ஃபுஸே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் அல்லாஹு யத்தவஃபல் அன்ஃபுஸே அல்லாஹ் தான் உயிர்களை கைப்பற்றுகிறார் என்று குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிற வாசகம் அங்க வந்து இந்த கேள்வி திரும்ப 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 கேட்ட உடனே என்னடா இது நம்ம சுபஹான மௌலவி ஷிர்க்னு சொல்லிட்டமே நபியிடத்துல தௌபா கேக்குறது ஷிர்க்னு சொல்லிட்டமே நபியிடத்துல பாவமன்னிப்பு கேக்குறது ஷிர்க்னு சொல்லிட்டமே இப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தௌபா செஞ்சாங்கன்னு கொண்டு வந்துட்டாங்களே என்ன பதில் சொல்றது அல்லாஹ்வுக்கு இருக்கிற பண்பு ரசூலுல்லாஹ்க்கு இருக்குன்னு சொன்னா ஷிர்க்னு வந்துருமே நம்ம அப்படி சொல்லிட்டமே இங்க மலக்குல் மௌத்துக்கு இருக்கிறதாக அல்லாஹ் சொல்றானே இங்க என்ன விளக்கம் சொல்றது குர்ஆன்ல வருது என்ன விளக்கம் சொல்றது நான் என்ன நினைச்சேன் இதுக்கு முன்னாடி ஹதீஸ்ல வந்து ஹதீஸ் இருப்பானோ அந்த பழக்கம் அந்த சீத்தான்கள் உண்டு எந்த அளவுக்குன்னா கிறிஸ்தவர்களே கேட்கிறான் அடே கிறிஸ்தவர் கூட வாதம் அவங்கள கேட்கிறான் உங்களுக்கு தான் பதில் தெரியாம அதிசயம் இருப்பீங்களா ஏன் மறுக்காம இருக்கீங்க கேக்குறான் இது போய் இல்லைங்க அந்த வீடியோ கிளிப் யாரு இருக்குங்க போற டைம் இல்ல நான் இப்ப கிளம்பணும் 2 நிமிஷம் தான் இருக்கு நான் இப்ப கிளம்பணும் கிறிஸ்தவர் கூட ஒரு வாதம் அந்த வாதத்துல கிறிஸ்தவர்கள் கேள்வி வைக்கிறாங்க ஹதீஸ் வச்சுதான் கேள்வி வைக்கிறாங்க பதில் சொல்ல திணறாங்க திணறிட்டே இருக்கிறாங்க கடைசியில அவனே பொறுமை கலந்து போய் கிறிஸ்தவர்கள் கேட்கிறாங்க எப்பா ஏன் திணறிய நீங்க எல்லாம் திணறவே கூடாத உங்களுக்கு பதில் தெரியலன்னா நீங்க தான் ஹதீஸ மறுத்துருவீங்களே மறுத்துட்டு போயிட வேண்டியதுதானே அப்படின்னு உடனே ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஹதீஸ மறுத்துட்டாலும் முடியல அவனால பதில் சொல்ல முடியல ஹதீச மறுத்துறானா மறுத்துற உடனே உடனே அப்ப கிறிஸ்தவர் சொன்னாங்க அப்பாட இப்பதான் எங்களுக்கு நடப்பு கரெக்டா இருக்கு நாங்க என்ன என்னோட ஹதீச மறுக்காம கூட பார்த்துட்டே இருந்தோம் ஆச்சரியமா இருந்துச்சு நல்ல வேலை நீங்க மறுத்துட்டீங்க 10வது விக்கெட் காலி 15வது விக்கெட் காலி அப்படின்னு அவன் நம்பர் எழுறான் அவளை கேவலமா நிலைக்கு கொண்டு போயிட்டாங்க சரி நானே நினைச்சேன் ஹதீச இருந்தா மறுப்பானோ குர்ஆன் ஆயத்தே மறுக்க போறானோ குர்ஆன் ஆயத்தே மறுக்க போறான் ஒண்ணு விளங்கிக்கங்க ஒருத்த வந்து ஹதீச மறுக்கிறான் அப்படின்னு சொன்னா அடுத்த நாள் குர்ஆன் மறுக்கிற நிலைதான் இதுக்கு துணிச்சல் வருதுலாங்க தைரியம் வருதுலாங்க அல்லாஹ்வுடைய தூதர்களுடைய சொல்லுங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதரபூர்வமான ஹதீஸ் புகார்ல வருது முஸ்லிம் வருது மறுத்துட்டு போறான் இந்த துணிச்சல் வருதுன்னு சொன்னா இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன குர்ஆன் மறுக்கிறது அதுதான் அடுத்த ஸ்டெப் அதை செஞ்சாலும் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு நம்ம 90 போடுங்க இது எனக்கு நேரமாயிருச்சு அடுத்து பாருங்க நம்ம மலக்கு வந்து உயிரை கைப்பற்றாது அது அல்லாஹ்வுடைய பண்பு தானேங்கிறாங்க அது அல்லாஹ்வுடைய பண்பு கிடையாது அல்லாஹ் உத்தரவிடுகின்றான் நீங்க வந்து உயிரை கைப்பற்ற அல்லாஹ்வுடைய கட்டளையை செய்கிறார் ஜிப்ரீல் அல்லாஹ்வுடைய கட்டளையை செய்கிறார் அல்லாஹ்வுடைய பண்பு ஜிப்ரீல் கடுகளவும் அதனால முதல்ல மறுபடியும் போடுங்க மறுபடியும் போடுங்க அடுத்து பாருங்க நம்ம மலக்கு வந்து உயிரை கைப்பற்றாது ரொம்ப நேரம் ஓடும் தேவையான அல்லாஹ்வுடைய பண்பு தான்
முதல்ல இருந்து மறுபடியும் போடுங்க, மறுபடியும் அதே 90 நம்பர் 90. அடுத்து பாருங்க, நம்ம மலக்கு வந்து உயிரை கைப்பற்றாது, அது அல்லாஹ்வுடைய பண்பு தானேங்கிறாங்க. அது அல்லாஹ்வுடைய பண்பு கிடையாது. அல்லாஹ் உத்தரவிடுகின்றான், நீங்க வந்து உயிரை கைப்பற்ற அல்லாஹ்வுடைய கட்டளையை செய்யறாரு. அப்போ பாத்தீங்களா, அதாவது உயிரை அல்லாஹ் கைப்பற்றுகிறான் என்பது அல்லாஹ்வுடைய பண்பு. அல்லாஹ்வுடைய பண்பு நம்மளா சொன்னோம், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ், அல்லாஹு தஆலா உயிர்களை கைப்பற்றுகிறான் அப்படின்னு சொல்றது யாரு? நம்ம சுன்ன ஜமாத்துக்காரங்க முடிவு பண்ணி சொன்னதா? ஈஸியா நீ மறுத்துட்டு போடுற, சரி ஓம் பாரு ரசூலுல்லாஹி சொன்னா நீ மறுத்துட்டு போவேன். ரசூலுல்லாஹி சொன்னதா அந்த வார்த்தையை? அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ் என்கிற வார்த்தை சொன்னது யார்? அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், அல்லாஹு தஆலா குர்ஆனில சொல்லியிருக்கிறான். அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ் என்று வந்துவிட்டால் அல்லாஹ் தான் உயிர்களை கைப்பற்றுகிறான் என்று அல்லாஹ்வே சொல்லிட்டார். இது யாருடைய பண்பு? யாருடைய பண்புங்க? அல்லாஹ்வுடைய பண்பு. அல்லாஹ் தான் படைக்கிறான் என்று குர்ஆன்ல சொல்றானே இல்லையா? படைத்தல் யாருடைய பண்பு? அல்லாஹ்வுடைய பண்பு. மௌத்தாக்குறது அல்லாஹ்வுடைய பண்பு, உயிரை கொடுக்கிறது அல்லாஹ்வுடைய பண்பு, உயிரை கைப்பற்றுவது அல்லாஹ்வுடைய பண்பு. இதுவெல்லாம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ் என்று அல்லாஹ் சொன்ன பிறகு இந்த சைத்தானுக்கு பதில் தெரியலங்கிற காரணத்தினால, எப்பா இதுக்கு ஆயத்துக்கு விளக்கம் சொல்லுப்பா, ஓ விளக்கு என்ன, ஓ விளக்கு என்ன, ஓ விளக்கு என்ன, அவ்வளவு கேட்டு முடிச்ச உடனே விளக்கம் தெரிஞ்ச உடனே இவனு எந்த எல்லைக்கு போயிட்டானோ, எந்த எல்லைக்கு போயிட்டானோ, குர்ஆனையே மறுக்கிற நிலைக்கு. உயிரை கைப்பற்றுதல் என்பது அல்லாஹ்வுடைய பண்பு இல்லை சொன்னாங்களே இல்லையா? ஒண்ணுக்கு ரெண்டு தடவை போட்டு காட்டிட்டேன், சென்னை இருந்தா இந்த வீடியோ வரும், வந்த மறுபடியும் போட்டுக்காங்க, பாத்துக்கங்க. உயிரை கைப்பற்றுதல் என்பது அல்லாஹ்வுடைய பண்பு இல்லை அப்படின்னு சொல்லி இவ்வளவு ஓப்பனா ஒருத்த வந்து நின்னுக்கிட்டு விவாத காலத்துல அத்தனை பேர் வச்சுக்கிட்டு உலகம் பார்க்குமே, மக்கள் பார்ப்பாங்களே, ஆலிம்கள் பார்ப்பாங்களே, ஹாஃபிஸ்கள் பார்ப்பாங்களே, அல்லது பொதுமக்களா இருந்தாலும் தர்ஜமா தூக்கி பார்ப்பாங்களே, அல்லாஹ் அன்பு சென்று குர்ஆன்ல இருக்குன்னு அந்த ஆலிம்கள் சொல்றாங்களே, இருக்குதான் பார்ப்போம் பார்ப்பாங்களே இல்லையா? இவ்வளத்தையும் மீறி இந்த சைத்தான்கள் அல்லாஹ்வுடைய சிஃபத்தை, ஒரு சிஃபத்தை மறுத்தளவன் காபிரு, ஏன் வச்சுக்கோங்க, ஒரு சிபத்தை மறுத்தால் அவன் காஃபிர். இன்னொன்னு சொல்றேன், அல்லாஹ் தான் உயிரை கைப்பற்றுகிறான், அல்லாஹ் தான் மௌத்தாக்குகிறான் என்று குர்ஆன்ல ஒரு இடத்துல வரல. இவன் என்னமோ ஒரு ஆயத்தை மறுத்துட்டு போயிட்டா நினைக்காதீங்க, ஏதோ ஒரு ஆயத்தை மறுத்துட்டு போயிட்டா நினைக்காதீங்க, அல்லாஹ் தான் மௌத்தாக்குகிறான், அல்லாஹ் தான் உயிரை கைப்பற்றுகிறான் என்கிற கருத்தில் பல்வேறு இடங்களில் வசனங்கள் வருகிறது. அத்தனை வசனங்களையும் இந்த டிஎன்டிஜே முஷ்ரிக்குகள் காஃபிர்கள் அங்க வந்து நின்று மறுத்துட்டு இவனு நம்மளை பார்த்து சொல்றானோ, சுபஹான மௌலிதே நரகத்துக்கு கொண்டு போகுமாம். அடே ஒண்ணு விளங்கிக்கங்க, நான் இதோட முடிச்சிடுறேன். சுபஹான மௌலிதை எதிர்ப்பவர்களுடைய நிலை நரகம், ஏன் வச்சுக்கங்க, சுபஹான மௌலிதை எதிர்ப்பவர்களின் நிலை நரகம். ஏனென்றால் சுபஹான மௌலிதை என்பது குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்டு உருவாக்கப்பட்டது. எனவே நீங்கள் இதை மறுக்க வேண்டும் என்று வந்தால் குர்ஆனை மறுத்து விட்டுத்தான் நீங்கள் சுபஹான மௌலிதை மறுக்க வேண்டும், நீங்கள் ஹதீஸை மறுத்து விட்டுத்தான் நீங்கள் சுபஹான மௌலிதை மறுக்க வேண்டும். அந்த நிலையில் இந்த நெல்லை விவாதம் இந்த உலகத்திற்கு இந்த மக்களுக்கு தோல்வித்து காட்டியது. பொய் சொல்லலை, கண்ணு முன்னாடி போட்டு காட்டிட்டோம். அதைதான் நாங்க சொல்றோம், சுந்தர தமிழில் சுபஹான மௌலிதே, இந்த சுபஹான மௌலிதே நாங்க சொல்லுவோம், சுவனத்துக்கு அழைத்து செல்லும் என்று சொல்லுவோம். ஏன் சொல்லுவோம்? மாணவியை புகழ்வது அதனால் சொல்லுவோம். ஏன் சொல்லுவோம்? குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்டது இயற்றப்பட்டிருக்கிறது அதனால் சொல்லுவோம். ஏன் சொல்லுவோம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புகழை, அவருடைய பண்பை, அவருடைய மாண்பை இந்த உலகத்திற்கு கவிநடையில் பறைசாற்றுகிறது அதனால் சொல்லுவோம். ஏன் சொல்லுவோம்? மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்லுங்கள், ஸலவாத் சொல்லுவோம், ஸலவாத் சொல்ல வேண்டும் என்று பறைசாற்றுகிறது அதனால் சொல்லுவோம். பல காரணங்கள் இருக்கிறது, பல காரணங்கள் இருக்கிறது. எனவே நான் சொல்றேன், சுபஹான மௌலிதை ஒருவன் எதிர்க்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டாலே அவன் காஃபிர். ஏன்? அவன் ஒரு ஆயத்தை மறுத்து போட்டுதான் இதை மறுக்கணும், அவன் ஒரு ஹதீஸை மறுத்து போட்டுதான் இதை மறுக்கணும். குர்ஆன் ஹதீஸ் எழுதப்பட்டது, நாங்க சொன்னமே வரிக்கு வரி வாதம் பண்ண தயார்னு சொன்னமே, வரிக்கு வரி குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து நிரூபிக்க தயார்னு சொன்னமே, வரிக்கு வரி குர்ஆன் ஹதீஸுக்கு முரண் இல்லை என்று நிரூபிக்க தயார் என்று சொன்னமே, எவ்வளவு சொன்னோம்? எதிர்பார்க்கவில்லை, கோடியை எதிர்பார்க்கவில்லை, நிலத்தை எதிர்பார்க்கவில்லை, ஏக்கர் கணக்கில் நிலத்தை எதிர்பார்க்கவில்லை, சத்தியத்தை ஏற்று சுவனத்தை நோக்கி வாருங்கள் என்று சொல்கிறோம். இதுதான்
வேற எதுவே நாங்க சொல்லல. யூதத்தனத்தை விட்டு விட்டு யூதத்தனத்தை விட்டு விட்டு மாணவி செல்லல்லாகும் அழகி செல்லம் அவர்களுடைய உண்மையான சுண்ணாவை கடைபிடிக்க வாருங்கள் என்று சொல்கிறோம். அகலு சுண்ணா கொள்கையை கடைபிடிக்க வாருங்கள் என்று சொல்கிறோம். தவிர உங்க கோடிக்கோ உங்கள் ஏக்கருக்கோ நாங்கள் மயங்கியவர்கள் அல்ல என்பதையும் இந்த விவாத காலத்தின் மூலமாக நாங்கள் நிரூபித்தோம் என்பதையும் இந்த சபைக்கு நாங்கள் பறைசாற்றுகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சத்தியத்தை சத்தியம் என விளங்கக்கூடிய நற்பாக்கியத்தை நமக்கு தந்து அதன் பிரகாரம் வாழக்கூடிய நசீபை நமக்கு தருவானாக. அசத்தியத்தை அசத்தியம் என விளங்கி அதை விட்டு விலகி நடக்கும் நற்பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள்வானாக. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.